கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து வேதத்தில் நாம் கற்றுக்கொள்கிறது போல, அந்த பயங்கரமான நாட்கள், அந்தி கிறிஸ்துவின் நாட்கள், அது பரலோகத்தில் அந்த தேவ தூதர்களுக்கு மத்தியிலே தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில், 24 மூப்பர்களும் இந்த 4 ஜீவன்களும் அங்கே, 4 ஜீவன்களும் அந்த இடத்திலே கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவர் ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், அங்கே பிதாவானவர் கரத்தில் ஒரு புஸ்தகம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த புஸ்தகம் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அது 7 முத்திரைகளினால் மூடப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் போன வாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம், 5 அதிகாரத்தில் அந்த காரியங்களை குறித்து நாம் வாசித்தோம். அந்த உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிற அந்த புஸ்தகத்தை வாங்கி அதன் முத்திரைகளை உடைக்கவும் அதை வாசிக்கவும் அதை பார்க்கவும் தகுதி உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை. அதில் அந்திகிறிஸ்துவுக்கு மேலாக, சாத்தானுக்கு மேலாக ஜெயம் கொள்ள வேண்டிய வேலைகளை செய்யும்படிக்காக அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எப்படி சாத்தானை ஜெயிக்க வேண்டும்? இந்த கடைசி 7 வருடங்களிலே இந்த பூமியிலே சாத்தான் மேலும் அந்திகிறிஸ்துவின் மேலும் சொரியப்பட வேண்டிய எல்லா விதமான நியாய தீர்ப்புகளும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த வேலையை செய்யத்தக்கவன் யார்? அதை வாசிக்க, அதை பார்க்க, அதை செய்ய யாரால் கூடும்? இந்த பூமியில ஒருவரும் அதற்கு பாத்திரவான்களாய் இல்லை. பிசாசை 100க்கு 100 முறியடிக்கத்தக்கதான பலனுள்ளவர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அங்கே காணப்பட்டது. அந்த நேரத்தில் அங்கே அதை உணர்ந்து அந்த யோவான் அப்போஸ்தலன் அவர் அழுகிறார். ஆனால் அழாதே, அங்கே ஆட்டுக்குட்டியானவரும் தாவீதின் வேருமாயிருக்கிறவர், யூதா கோத்திரத்து சிங்கமாயிருக்கிறவர், அவர் இதை செய்வதற்கு ஜெயம் பெற்றிருக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்ன பொழுது, அங்கே ஆட்டுக்குட்டியானவர் போய் அந்த பிதாவின் கரத்தில் இருக்கிற அந்த புஸ்தகத்தை வாங்கி அதில் இருக்கிற முத்திரைகளை உடைக்கும்படிக்கு ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல, அப்படி அவர் புஸ்தகத்தை வாங்கிற இடத்துல, நாம் பார்த்தது போல அங்கே பிதாவின் சிங்காசனம், அதற்கு முன்பாக 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், அநேக தூதர்கள், 1000, 1000, 10000, 10000 இருக்கிற தூதர்கள், இப்படிப்பட்ட கூட்டங்கள் அங்கே இருக்கிறதை நாம் போன வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புத்தகத்தை வாங்கி அதில் இருக்கிற முத்திரைகள் ஒன்றொன்றாய் உடைக்கும்படிக்கு அவர் ஆரம்பிக்கிறதை வெளிப்படுத்தின விசேஷம் 6, 7, 8 அதிகாரங்களிலே நாம் படிக்கிறோம். இந்த காரியங்களை இன்றைக்கு சுருக்கமாய் நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். இங்கே 7 முத்திரைகளை உடைப்பதற்கு அங்கே ஆட்டுக்குட்டியானவர் தன்னுடைய கையில் இருக்கிற அந்த புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு முத்திரையாக உடைப்பதற்கு ஆரம்பிக்கிறார். இங்கே வாசிக்கிற அந்த முத்திரைகளை நாம் வாசிக்கும் பொழுது, முதல் முத்திரையை அவர் உடைத்தார் என்று சொல்லி முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். 6:1 ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். பயங்கர சத்தமாய், இடிமுழக்கம் போல வந்து பார் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்கு நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இந்த வெள்ளை குதிரை அது ஜெயிக்கிறதாய் புறப்படுகிறது. ஜெயம் பெறுகிறவனா அங்கே அதில் ஒரு அங்கே அந்த வெள்ளை குதிரைக்கு மேலே ஒருவர் ஏறி இருக்கிறாரு. அவர் கையில் வில் இருக்கிறது. ஆனால் அதில் அம்பு இருக்குன்னு சொல்லிட்டு எழுதலை.
அங்கே வில் இருக்குது, வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு தலையில் கிரீடம் இருந்தது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். வெள்ளை குதிரை பொதுவாக சமாதானத்தை காண்பிக்கிறது என்று சொல்லி சொல்லுவதுண்டு. இது சமாதானத்தை காண்பிக்கிற குதிரை, ஆனால் வில்லை பிடித்திருக்கிற ஆனால் ஜெயிக்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்த வசனத்தில், நான் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இரண்டாம் முத்திரையை உடைக்கிறார். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்தபோது இரண்டாம் ஜீவனானது, முதல் ஜீவன், நாலு ஜீவன்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால் இருக்கிறதுல இரண்டாவது ஜீவன் வந்து சொல்லுகிறது, நீ வந்து பார் என்று சொல்லி சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறு ஒரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது பெரிய ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இங்கே இரண்டாவது குதிரை, அது சிவப்பு குதிரை. சிவப்பு குதிரை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது இரத்தம் அல்லது யுத்தத்தை காண்பிக்கிறது. அங்கே அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், பூமியில் இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் கொலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படிக்காக. முதல்ல போனது வெள்ளை குதிரை, அது சமாதானத்தோடு போச்சு. ரெண்டாவது குதிரை, அது வந்து இரத்தம் சிந்தத்தக்கதான ஒரு குதிரை என்று சொல்லி நான் பார்க்கிறேன். நான் மூன்றாவது முத்திரையை பார்க்கும் பொழுது, அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லி கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். கருப்பு குதிரை மூன்றாவது முத்திரையை உடைக்கும் பொழுது கருப்பு குதிரை போனது. இது அந்த முத்திரையை உடைக்க அந்த பூமியில் நடக்கிற காரியங்கள்லாம் அங்கே பார்க்குறோம். என்ன நடக்குது பூமியில், நான் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே வெள்ளை குதிரை முதல்ல போகுது, சிவப்பு குதிரை போகுது. அந்த முத்திரையெல்லாம் உடைக்க அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு காரியமாக தெரிய வருது. அங்கே பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் தெரியுது. அங்கே அந்த தெரிய அதில் என்னெல்லாம் வாசிக்கப்படுதோ அதுபடி நடக்கிறது போல அவருக்கு ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் பார்க்குறாரு, முதல்ல ஒரு வெள்ளை குதிரை போகுது, சிவப்பு குதிரை போகுது, அதுக்கப்புறம் கருப்பு குதிரை போகுது. கருப்பு குதிரை போகிறவன் கையில் ஒரு தராசு இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அங்கே பாருங்க, அந்த மூன்றாவது தூது அந்த குதிரையின் மேல் ஏறியிருந்த அந்த தூதனுக்கு, அந்த ஏறியிருந்தவனுக்கு அங்கே சொல்லப்படுகிறது என்ன சொல்லுதுன்னா, நீ பூமியில் போய், அவன் கையில் தராசு இருக்குது, நீ பூமியில் போய் ஒன்று செய், அங்கே இருக்கிற பொருட்கள் உணவுப் பொருட்களுடைய விலையெல்லாம் அதிகமாக்கிரு. இரண்டாவது அவன்கிட்ட சொல்லியிருக்குது, ஆனால் எண்ணெயையும் கோதுமையும் சேதப்படுத்தாத, அதெல்லாம் அழிக்காத, ஆனால் பஞ்சமாக்கு. பஞ்சத்தை காமிக்குது கருப்பு. கருப்பு பஞ்சத்தை உண்டாக்கிடும். அவனுக்கு சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்கள். ஆறாவது வசனத்தில், ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்று சொல்லி, அந்த பணத்துக்கு என்ன மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலை. ஒரு படி கோதுமை வாங்கணுன்னா ஒரு பணம் கொடுக்கணும், ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை. அந்த பணத்தினுடைய மதிப்பு இன்றைக்கு நம்முடைய ரூபா மதிப்பை வச்சு அதை நினச்சோன்னா ஒருவேளை ரொம்ப சீப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நினைக்க தோன்றும். ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு இது கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற மதிப்பு, நம்ம வாங்குகிற விலையை விட ரெண்டு மடங்காக விலக்கூடிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைச்சோன்னா அது ஒருவேளை சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஆனால் பூமியில் என்ன திராட்சை ரசம் அதெல்லாம் இல்லாமல் ஆக்கிறாத, எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே, அதெல்லாம் பூமியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி
அந்த மூன்றாவது குதிரையில் ஏறியிருந்த அந்த தூதனுக்கு அந்த அதை அதில் ஏறியிருந்தவனுக்கு அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாய் மூன்று முத்திரைகள் உடைக்கப்பட்டன. நான்காம் முத்திரையை அவர் உடைத்த போது என்று சொல்லி ஏழாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லி சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறேன். அங்கே நான்காவது தூதன், நான்காவது குதிரையில் ஏறியிருந்தவன், அது மங்கின நிறமுடைய குதிரை. ஆனால் அந்த குதிரையில் ஏறியிருந்தவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னவென்றால், அங்கே பூமியில 25% மக்களை கொலை செய்வதற்கு அதிகாரம். 26% கொலை செய்யக்கூடாது, 25% வரைக்கும் கொலை செய்வதற்கு அதிகாரம் கொடுத்து அவன் அனுப்பப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த நான்கு வசனங்களையும் நான்கு குதிரைகளையும் நாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கும்படிக்காக தானியேலின் புஸ்தகம் 9:27 வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால், தானியேல் எல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். தானியேல் 9:27 வசனம், அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பழியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவறுப்பான செட்டைகளோடு பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும். இந்த வசனத்தில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இது அந்தி கிறிஸ்துவை குறித்த அவர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார், அது கரெக்டாக இருந்திருக்கும். அவன் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அவன் அந்த வாரத்தில் முதல்ல சமாதானத்தை பேசுகிறவன். இந்த பூமியில் நடக்கிற காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். சமாதானத்தை பேசுவான், ஆனாலும் அவன் சமாதானத்திற்கு ஏற்ற காரியத்தை செய்வதில்லை. அவன் யுத்தம் செய்வான். அந்த யுத்த காலத்தில் பூமியிலே சாப்பாட்டு பிரச்சனை ஏற்படும். இந்த சாப்பாட்டு பிரச்சனை, இது எல்லா ஒருவரை ஒருவர் கொல்லும்படிக்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் மேல் ஒருவரை கொல்லும்படிக்காக அங்கே ஒரு அதிகாரம் கொடுத்து அனுப்பப்பட்ட சிவப்பு குதிரை. அவர்கள் கொல்லுவார்கள், அங்கே பஞ்சம் ஏற்படும். மட்டுமல்ல, அவர்களுடைய இப்படி சாவது 25% மக்கள் பூமியிலே சாகும்படிக்கு அந்த நான்காவது குதிரையின் நாள் அங்கே ஏற்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனங்களெல்லாம் நான் வாசிக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு முத்திரையும் அவர் அப்பப்போ உடைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தான் நம் தோன்றுகிறதா இருக்கிறது. முதல் முத்திரையை ஒரு நாள் உடைச்சாரு, அப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து இல்லாட்டி 10 நாள் கழித்து அடுத்த முத்திரையை உடைச்சாரு அப்படின்னு சொல்லி இல்லை. இது எல்லாம் ஒரே நாளில் நடக்கிறதாக பார்க்கிறோம். ஒரே நாளிலே முதல் முத்திரையை உடைச்சாரு, ரெண்டாவது முத்திரையை உடைச்சாரு. அப்போ அதை ஒரு முத்திரையை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை உடைச்சிட்டாரு, அங்கே கூப்பிட்டா நான் பாரு போகிறான் பாருன்னு பார்த்தாங்க. ரெண்டாவது முத்திரை, இப்படி ஒவ்வொரு முத்திரையாக நான்கு முத்திரைகள் இப்பொழுது உடைக்கப்பட்டாயிற்று. நான்கு குதிரைகளிலே அங்கே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். பூமியிலே இப்படிப்பட்ட அழிவுகளை உண்டாக்கும்படிக்காக சமாதானம் என்று சொல்லி பேசி, ஆனால் ஏற்படுவது ஒருவரை ஒருவர் கொலை செய்கிற யுத்தங்கள். அந்த அது மட்டுமல்ல, அங்கே ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த பஞ்சத்திற்கு மத்தியிலே 25% மக்கள் பலவிதமான காரியங்களினாலே அவர்கள் மரித்து போகிறார்கள். நான் பார்க்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள், 6:8 நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். அவனுக்கு பேரே மரணம். அவனுக்கு பின் பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் சண்டை போட்டு பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் என்று சொல்லி
பூமியில் என்னென்ன விதத்தில் மனுஷர்கள் மரிக்கலாமோ அப்படியெல்லாம், சாவும் இருக்குது, பஞ்சமும் இருக்குது, பட்டயமும் இருக்குது. இது இப்படி இயற்கை அழிவுகள் இல்லாமல், இதில் வந்து இயற்கை அழிவுகள் எதுவுமே ஏற்படலை, பெரிய வெள்ளம் வந்துச்சு, பூமி எதிர்ச்சி வந்துச்சு அப்படிங்கலாம் இல்லை. சாதாரணமான சண்டையினாலும் பஞ்சத்தினாலும் மற்றபடி வருகிற வியாதி போன்ற சாவு இல்லாட்டி சாதாரண சாவு சாவினாலும் பூமியில் உள்ள துஷ்ட மிருகங்கள் ஒருவரை ஒருவர் மனிதர்களை அடித்து கொள்வதனாலும் 25% மக்கள் மரித்து போகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது நான்கு முத்திரைகளை குறித்து நாம் கற்றுக்கொண்ட காரியம். பின்பாக வருகிற 5, 6, 7 இந்த முத்திரைகள் வித்தியாசமானவைகள். முதல் 4 முத்திரைகளை உடைக்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்களிலே நாட்கள் ஆரம்பிக்கத்தக்கதாக அங்கே சமாதானத்தை, அங்கே தானியேல்ல படிக்கும் பொழுது அவன் அநேகரோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அது சமாதானப்படுத்துவது. ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு மத்தியிலே ஒருவரை ஒருவர் கொள்ளுகிற ஒரு காரியம் ஏற்படுகிறது. அப்படி கொள்ளுகிறபடினாலே அங்கே பஞ்சமும் ஏற்படுகிறது. அந்த பஞ்சம் ஏற்படுகிறது, பஞ்சமும் அந்த கொலை செய்வதும் இதெல்லாம் எவ்வளவு தூரத்திற்கு என்று சொல்லி சொன்னால் 25% மக்கள் இறக்கும்படிக்கு அங்கே ஆரம்பம் உண்டாகிவிட்டது. 25% மக்கள் மரிக்கும்படிக்கான ஆரம்பம் இங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். இப்படி நடந்த அந்த நாட்களிலே அங்கே மற்ற 3 முத்திரைகள், அது வித்தியாசமான முத்திரைகள், 5, 6 முத்திரைகள் அது வித்தியாசமானவைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் அதிலே இல்லை. 5, 6 முத்திரைகள் வித்தியாசமான முத்திரைகள். 7வது முத்திரை, அது இவைகளை இந்த 2 விதமான முத்திரைகளை காட்டிலும் வித்தியாசமான முத்திரை. நாம் 5வது முத்திரையை குறித்து நாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் 5வது முத்திரையை உடைத்த போது, இப்போ வந்து இது இங்கே வந்து பார் அப்படின்னு சொல்லி யாரும் கூப்பிடலை, இங்கே வந்து பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கூப்பிடலை. அங்கே சொல்லுற பார்க்கிறோம், அவர் 5வது முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அங்கே பார்க்கிறோம் பலிபீடத்துக்கு, அங்கே பரலோகத்தில் ஒரு பலிபீடம், அந்த பலிபீடத்தில் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசுவுக்காக கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். கொல்லப்பட்டவர்கள் அவருடைய ஆத்துமா அங்கே இருக்கிறது. இதை ஆத்துமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறனால அநேகர் இதை குறித்து வியாக்கியானம் பண்ணுறதுண்டு. இது வந்து மற்றவர்கள் மாதிரி இல்லைங்க, இது வந்து தனி கேட்டகரி, இது வந்து தனி வித்தியாசமானது. இவங்களுக்கு ஆத்துமா மட்டும்தான் இருக்குது, அவங்ககிட்ட ஆவி இல்லை, அவங்களுக்கு சரீரம் இல்லை அப்படிலாம் சொல்லி சொல்கிறது உண்டு. ஆனால் அது அப்படி ஒரு அர்த்தம் அதில் எடுக்க முடியுமா அப்படின்னா, அது ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த பூமியில் கூட நாம் அநேகரை சொல்கிறேன், எத்தனை ஆத்மாக்களுங்க அவங்க ஜபத்துக்கு வந்தாங்க, நிறைய ஆத்மாக்கள் வந்தாங்கங்க ஜபத்துக்கு, நிறைய ஆத்மாக்கள் ஜபத்துக்கு வந்தால் என்ன அவங்க சரீரம் இல்லாமலாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்படியாக அதனால் அதுக்கு அவ்வளோ அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துமான்னு சொல்லி சொல்லியிருக்கிறனால அதில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சொல்லத்தக்கதாக இருக்கிறதா என்று சொல்லி சொன்னால் அது அப்படிப்பட்ட அர்த்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து நம்ம இன்னொரு இடத்துல ஒத்து பார்க்க முடியாது. அநேக இடங்களில் ஆத்துமாக்கள்னு சொல்லி சொல்லியிருக்கிற இடங்கள்லாம் அங்கே சரீரம் இல்லாமல் இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. எனவே ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் கீழே கண்டேன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம், அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அங்கே ஒரு கூட்ட மக்கள், அவர்களுக்கு அவர்கள் வந்து இருக்கிறாங்க, அவங்க இரத்த சாட்சியாக மரித்தவங்க, அவங்க வந்து எங்களை வச்சு எங்கள் ரத்தத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆண்டவரை பழி வாங்காமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க.
பதினோராவது வசனத்தில் அவர்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களிடத்தின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்ல, இன்னும் கொஞ்ச காலம் இப்படியே இருங்கப்பா, உங்க கூட இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்குது, இன்னும் இரத்த சாட்சியாக மறித்து வர வேண்டியவங்க இருக்கிறாங்க, அவங்க வர்ற வரைக்கும் நீங்கள் அதில் இருங்க, இளைப்பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி வாசிக்கணும். தொடர்ந்து 12வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இப்பொழுதுதான் பூமி அதிர்கிறது. இங்கே பார்க்கிறோம், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. பாருங்க, இது எல்லாம் இப்போ நடக்குது. எப்போ? 12வது 6ஆவது முத்திரையில். இதுக்கு முன்னால் பூமி அதிர்ச்சிலாம் இல்லை, அங்கே யுத்தங்கள் இருந்தது. இப்பொழுது பூமி அதிர்ச்சி உண்டாகினது. இந்த பூமி அதிர்ச்சி எவ்வளவு அதிர்ந்ததுங்கிறத ஒரு ஸ்பெஷலாக எழுதி, அங்கே சூரியன் கருத்தது, சந்திரன் கம்பளி போல சந்திரன் ரத்தம் போலாயிற்று என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எனவே இந்த 12வது வசனத்தில் வைத்து நாம் அநேக காரியங்களை வியாக்கியானம் பண்ணுவது உண்டு. வியாக்கியானம் என்று சொல்ல, இது சூரியன் எப்படிங்க கருக்கும், சந்திரன் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அநேக காரியங்கள் உண்டு. வேதத்தில் நாம் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அவர் மரிக்கும் பொழுது அந்தகாரம், பூமியில் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி முழுசும் பகல் நேரம்தான், 3 மணி நேரம் இருட்டாயிடுச்சு. 3 மணி நேரம் இருட்டு, சூரிய கிரகணம் சந்திர கிரகம் அதெல்லாம் வந்து 3 மணி நேரம் இருட்டெல்லாம் உண்டாக்காது. சூரிய கிரகம் 3 மணி நேரம், அது அதிகமாக போனால் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட அறிந்திருக்கிறபடி அது ஏதோ 1 மணி நேரம் வேணால் அதிகமாக ஒரு இடத்துல சூரியனை மறைக்கலாம். 1 மணி நேரம் கூட பண்ண முடியாது, அது சந்திரனை தான் 1 மணி நேரம் மறைக்கலாம். சூரியனை வந்து ஏதோ 3 நிமிஷம் 4 நிமிஷம் அவ்வளவுதான் இருட்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே அது மீண்டுமாய் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது 3 மணி நேரம் இருளாயிட்டு ஆகிவிட்டது. சாயந்தரம் 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அது முழு இருட்டு. அது அது வந்து கிரகணத்தினால் வந்தது இல்லை அப்படிங்கிறது மட்டும் நம்ம நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது ஏதோ ஒரு அதிசய பிரகாரமாக அற்புதமாக அன்றைக்கு எப்படி இருளானதோ அதுபோல இருளானது அந்த 3ஆம் 6ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது அங்கே இருள் உண்டாயிற்று, பூமி அதிர்ந்தது, அது எல்லாருக்கும் பயங்கரமாக இருந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அங்கே நடந்த காரியத்தை நான் வாசிக்கிறோம். அங்கே 13வது வசனத்தில் நட்சத்திரங்கள் விழுந்தது என்று சொல்லியும், 14வது வசனத்தில் வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிடுச்சு, வானமே தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வானம் வந்து நம்ம ராத்திரி பகல் நேரத்தில் வானம் வந்து நமக்கு நீல கலரில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது நீல கலரில் தெரியலை, ஏன்னா சூரியனே அந்தகாரம் ஆயிடுச்சு. வானம் வந்து சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் விலகி போயிடுச்சு. அது எங்கே, இப்போ வானம் எங்கே போச்சுட்டே தெரில. வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியில் விழுந்தது, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமி அதிர்ச்சி அவ்வளவு பயங்கரமான பூமி அதிர்ச்சி, மலைகள்லாம் உடைஞ்சு விழுது, தீவுகள் எல்லாம் இல்லாமல் போகுது. அப்படிப்பட்ட பயங்கரமான அந்த நாள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 25% மக்கள் அவர்கள் அந்த மங்கின குதிரை வர்றபடியினால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருந்தது. இங்கே மீண்டும் அதையும் விட அதிகமாய் பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களிலும் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும். இன்னும் ஒரே ஒரு முத்திரையை உடைக்க வேண்டியதான். 6ஆவது முத்திரையை உடைச்சாச்சு,
எல்லாருக்கும் அங்கே பயங்கரம். இன்னும் ஒரு முத்திரையை அடுத்தது உடைச்சிட்டார்னா அவருடைய அந்த புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா விதமான எல்லா அந்த நியாய தீர்ப்பான காரியங்கள், தீர்ப்பு தீர்ப்பாக எழுதப்பட்டு இருக்கிறவைகள் எல்லாம் மீண்டுமா இந்த பூமியின் மேலே சொரியப்படும். அது நிர்மூலமாக்குகிற அந்த தீர்ப்புகள் அது தீரு மட்டும் சொரியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடக்கும். எனவே எல்லாரும் பூமியில் இருக்கிற எல்லாரும் பயந்து போய் அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். அவர்கள் பயந்து போனார்கள். எங்கள் மேலே மூடி மறைத்து கொள்ளுங்க. மத்தேயு 24வது அதிகாரத்திலும் அதே போல வாசித்தோம். அவர்கள் எல்லாரும் போய் ஒளிந்து கொள்வார்கள், பயந்து ஒளிந்து கொள்வார்கள். கண்மலைகளிலும் குகைகளிலும் போய் ஒளிந்து கொள்ளும்படிக்காக ஓடி போவார்கள். ஏனென்றால் பயங்கரமான நாள் வருகிறது. இப்பொழுது 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 முத்திரை உடைக்கப்பட வேண்டும். அந்த 1 முத்திரை உடைக்கப்படுமானால் பூமியிலே அவ்வளவு பயங்கரங்கள் நடக்கப் போகிறது என்பதை பார்த்து அவள் பயந்து போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 7வது அதிகாரத்தில் நாம் ஒரு சில அந்த 6வது முத்திரையை உடைத்ததற்கு பின்பாக காணப்படுகிற இன்னும் ஒரு சில காரியங்களை 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 7வது அதிகாரத்தில் இன்னும் ஒரு 2 கூட்ட மக்களை வாசிக்கிறோம். பூமியிலே யூதர்களாயிருக்கிறவர்களில் 144,000 பேர் அவர்கள் நெற்றியிலே முத்திரை போடப்படுகிறார்கள். அதில் அவர்கள் பூமியில் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்ட மக்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி எண்ணுக்கடங்காத திரளான கூட்டம் இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் பின்பாக 8வது அதிகாரத்தில் நாம் 7வது முத்திரையை உடைப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் வருகிற வாரத்தில் தொடர்ந்து நாம் 7வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த கூட்டங்கள் கூட்ட மக்கள் 2 கூட்ட மக்கள் 144,000 இஸ்ரவேலர்கள் நெற்றியிலே முத்திரை போடப்பட்டவர்கள். பின்பாக தேவனுடைய சிங்காசனத்தில் அவர்கள் பூமியில் இருக்கிறவங்க, தேவனுடைய சிங்காசனத்தின் முன் இருக்கிற எல்லா ஜாதி மக்கள் கோத்திரத்திலிருந்து வந்தவர்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம். அதை குறித்து வருகிற வாரத்தில் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக.